ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி நான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை, அரசாங்கம் வழங்கக்கூடிய மாதந்தோறும் 1000 மகளிர் உரிமை தொகை இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு. இது வராதவங்க, அப்படி இன்னமும் அதனுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணாதவங்க, நான் கீழே கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓபன் ஆகும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நீங்க தெளிவாக பாத்துக்கலாம். இதுக்காக ஸ்பெஷலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன், இங்க மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துறேன், நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இப்ப இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. அவங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும் பொழுது, அவங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து செக் பண்ணும் பொழுது, பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் கள ஆய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும், தங்களின் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, கள ஆய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் இப்படின்னு பெரும்பாலான பேருக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு 5-6 days கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதனால உங்களுடைய விண்ணப்பம் வந்து இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசீலனையில் உள்ளது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து இன்னமும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது சிஸ்டம்ல ப்ராசஸா இருக்கா இல்ல கள ஆய்வுல ப்ராசஸிங்ல இருக்கா அப்படிங்கறது இன்னும் ஒரு 4-5 days நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்குண்டான ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீசன் வந்திருக்கவங்க மேல்முறையீடு பண்ண போனா அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணவும் சிஸ்டம் அலோ பண்ணல. எதனாலனா அங்கேயும் இதே எரர் தான் காட்டுது, உங்களுடைய விண்ணப்பம் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, அதனால நீங்க மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது போக இந்த மாதிரி வந்தவங்க ஜஸ்ட் நீங்க கவலைப்பட வேணாம், இன்னும் ஒரு 4-5 days உங்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தவங்களுக்கு ஒரு SMS அவங்க மொபைலுக்கு வந்திருக்கு. அது என்ன SMS அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிமுறை பூர்த்தி செய்யாத காரணத்தால் தங்களது விண்ணப்பத்தை ஏற்க இயலவில்லை, இது குறித்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அருகில் உள்ள இசேவை மையம் வழியாக கோட்டாட்சியருக்கு 30 நாளுக்குள் விண்ணப்பிக்கலாம், மேலும் அறிந்து கொள்ள அந்த இணையதளம் கொடுத்திருக்காங்க என்ற இணையதளத்தை அணுகலாம். முதல்வரின் முகவரி உதவி மைய எண் அப்படின்னு கொடுத்து 1100 அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி ஒரு SMS வந்திருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்தவங்க ஜஸ்ட் நீங்க ஒரு 4-5 days வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ள தாராளமாக
நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். உங்களுடைய அருகில் உள்ள இசேவை மையமில் போயிட்டு தாராளமாக நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க. அவ்வளோதாங்க, இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பணம் வராதவங்க தயவுசெய்து உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் சீடிங் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதார் வந்து எந்த வங்கி கணக்கோட சீடிங் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அதுக்காகவும் நாம் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதோ குரூப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.